ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழில் ஃபுட்பால். இன்றைக்கி வீடியோவில் நமக்கு சென்னை எஃப்சியோட புது சைனிங்ஸ் பற்றின நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. நம்ம சென்னை எஃப்சி பிளேயரான சௌதவ் தாஸ் இன்றைக்கி பர்த்டே, அவருக்கு விஷஸ் நம்ம கொடுத்துருவோம். சென்னை எஃப்சி ஜாக்சன் தாஸ் ஃப்ரம் ஐ லீக் அண்ட் லல்மாஸ் ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐசால் எஃப்சியோட டிஃபெண்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவங்களோட சைனிங்ஸ்ன்றதை ரொம்ப ரிலேபிளான நியூஸ் வந்து சொல்லியிருக்கு. அண்ட் வின்சி பரோட்டோக்கா சைன் பண்ணுறதுக்காக நம்ம சென்னை எஃப்சி ட்ரான்ஸ்ஃபர் ஃபீயாக 36,000 யூரோஸ் வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியன் பிளேயருக்கு கொடுத்ததுவே இல்லை. நம்ம சென்னை எஃப்சி ஃபத்துலோக்கு கொடுத்துருந்தாங்க, மெர்லான்க்கு கொடுத்துருந்தாங்க, பட் இது ரொம்ப அதிகம். ஸோ இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு பார்க்கணும். அண்ட் ஆஷிஷ் ராய் போன வருஷம் ஐஎஸ்எல்லில் ரைசிங் ஸ்டாராக இருந்தார், இந்த வருஷம் ஏடிகே கூட 5 இயர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. இதுவுமே ரொம்ப அதிகம்தான். இவர் வந்து ஒருத்தான் பார்க்கணும் அந்த கான்ட்ராக்டுக்கு. அண்ட் வலந்தீனே ஃப்ரம் ஸ்பெயின் எஃப்சி கோவாக்கு இந்த வருஷம் வந்து 2வது ஃபாரினராக சைன் பண்ணியிருக்காரு. கார்லோஸ் டெல்காடோன்னு ஒடிஷா எஃப்சியோட முன்னாள் ஃபாரின் பிளேயர் மறுபடியும் ஒடிஷா எஃப்சி கூடயே ரீயூனைட் ஆகுறாரு. ஆல்ரெடி ஜோசப் கேம்பு கடியில் வந்து விளையாண்டுருக்காரு, மறுபடியும் விளையாட போகிறார். அண்ட் பிரபீல் தாஸ் பெங்களூரு எஃப்சிக்கு சைன் பண்ணிட்டார். அஃபிஷியலான நியூஸே வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஆல்ரெடி வந்து ஏடிகே மூணு கண்டிருந்தார், இப்போ பெங்களூரு எஃப்சி வந்திருக்காரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.